வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நான் திடீர்னு நம்ம ஏரிக்கரை ஓரத்தில் வந்துருக்கு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, பால் வாங்கின வந்தேன். பால் கடை வெளியே போயிருக்கு, கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். நாங்கள் சரி அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்ட்டு. இது இடம் மார்க் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக வாக்கிங் போகிறத தான் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஏரி, இந்த பக்கம் வந்து ஏரிக்கரை ரோடு. இது ஃபுல்லாக வாக்கிங் தான். ஒரு அடி மழை பெய்யறப்போ இங்கே பாருங்கள், இது ஏரி இருக்கு இல்லையா, மரம்லாம் சாஞ்சி இருக்கு. இந்த கட்டை இருக்கு இல்லையா, இதை தாண்டி தண்ணி வெளியே வந்துருக்கு. ரைட், ஓகே, அப்படியே போகலாம் வாக்கிங் மாதிரி. கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனங்க. 100 கிலோலேருந்து 92 கிலோ வந்தேன், மறுபடியும் 96 கிலோ ஆகிட்டேன். சோம்பேறித்தனமும் சொல்லலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பொங்கலாம் நல்லபடி போச்சா? அப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன், பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்களா? ஒரு வழியாக பொங்கல் போச்சு, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, இல்லை தமிழ் சோப்பர் பொறுப்பு, அதோட விநாயகர் சதுர்த்தி தான் கிட்டே போவோம். ரைட், ஓகே. இன்னும் என்ன சொல்கிறது, கீழே இறங்க நம்ம மாடியிலேருந்து. சரி பேசலன்னு பார்த்தா தம்பி நல்லா தூங்கினா, அப்படியே நெலிஞ்சினுந்தான். சரி அவன் டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லி அவர் பால் கடைக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி கிட்டுட்டு மாட்டுக்கு கீரை கொடுத்துட்டு போவேன் நான். சரி தம்பிக்கிட்ட போகலாம் பால் வாங்கிட்டு. இன்னமும் சொல்ல வந்தாங்க, மறந்துட்டேன். அப்புறம் பொங்கலுக்கு நிறைய பேர் ஊருக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொன்னீங்க, சும்மா சொல்லுங்களா கமெண்டில். பொங்கல் கரெக்டாக ஊருக்கு போனீங்களா, இல்லாட்டி இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு உட்காந்து சொல்லிட்டு ஒரு பிரதர் அவங்க ஃபேமிலியோட சொல்லியிருந்தார். ஆனால் பஸ்ஸே கிடைக்கலண்ணா. பொங்கல் நாளைக்கு பொங்கலாக நைட்டு ஒரு 11 மணிக்கு வந்தேன், காலை 7-8 மணிக்கு பஸ்ஸு கட்டினா. இப்போ சாயங்காலம் போகிறதுக்கே பொங்கல் முடிஞ்சு போச்சுன்னாரு. கிளாம்பாக்கத்துலேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருந்துச்சு அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சரி, ஏறி வியூ பாருங்கள். அப்படியே இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரி தான், இது நிறைய பேர் இறந்துருக்காங்க வர இதில். இறங்க திறமை இறங்கி நடுவில் வந்து பெரிய ஏரி, பெரிய பெரிய இது இருக்கான், என்ன சொல்லுவாங்க கிணறு மாதிரி உள்ள பெரிய பெரிய ஆழமாக திறத்தமாக கால் வச்சா உள்ளே போயிடுவாங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க, ரொம்ப அபாயகமான ஏரி தான். ஆனால் ரொம்ப இந்த படர் தாமரையெல்லாம் படிஞ்சு ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். தம்பி நெலிஞ்சினு தான். சரி நைட் அவன் எப்போ தூங்குவான், எப்போ எழுந்திருப்பான்னு தெரியல, எழுப்பலாம் நான் அவனை. போகலாம் வாங்க. ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ போடுவேன் பாருங்கள், அதில் ஒரு சின்ன ஹெல்ப் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கு தான். அவன் ஹவுஸ் ஹோல்டு இதெல்லாம் பண்ணுறான், பெனாயில் இந்த க்ளீனிங் பவுட்ரு ஃப்ளோர் வாஷர்லாம் பண்ணுறான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான், என் கூட படித்தவன் தான். பொரியலில் கூட அனுப்பான் நீங்கள் சொன்னீங்கன்னா. இப்போ நாங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து வாஷிங் மிஷினில் போடுற, வாஷிங் மிஷினில் போடுவாங்க இல்லை சோப்பு லிக்விடு, அது வந்து அவங்க கொடுத்தது தான். நல்லாயிருக்கு. ஏரியில் வாங்க போனால் 200 ரூபா, அவங்ககிட்ட 100 ரூபா 110 ரூபா தான். ரொம்ப நல்லாயிருக்கு, அதே வாசனை அதே ஃபார்ம்லாம் வீட்டில் செய்கிறான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். திருவண்ணாமலையும் கூட வந்தான் இல்லையா ராஜான்ட்டு, அவன் யாராது வரம். வணக்கம் வணக்கம். நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு எட்டி நாலு சாப்பாட்டு தோசை எட்டி தோசைக்கு சாப்பாட்டு பாபு தப்பு தப்பு டீ குடிச்சேன்னு சொன்னியா? ஆ இன்னைக்கு காபி டேட் நான் சொல்லுங்க. எப்போ நான் தப்பு இரு நான் தப்பு தப்பு தான் சொல்லுவேன் அதை பார்க்கலாம். இன்னைக்கு டேட் வந்து 42984 2080 எட்டு பத்து
எனக்கே என்ன பாபு பனியன் தப்புன்ட்டு போன எந்திரி ஏறிக்கிறேன் செல்போனுக்கு பாக்கெட்ல சொல்கிற பாக்கெட்டை காணும். இதே மாதிரி இன்னொரு பனியன் இருக்கு, அந்த பனியன் தான் நான் போட்டிருக்க சொல்ல விட்டுட்டேன், வந்து பதாம் தெரியுது பனியன் திருப்பி போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நான் கரெக்டாக போட்டேன், தப்பா போட்டேன், பனியனை மாத்தி போட்டேன், தெரிஞ்சுங்களா? பாக்கெட் இந்த பக்கம் இருக்கு, அப்புறம் பார்த்தா பாக்கெட் உள்ள இருக்கு, மாத்தி போட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப மாத்தி போட்டதுன்னு தெரியும் பாருங்க உங்களுக்கு. அவன் கட்டா போறான், நான் தான் நீங்க அந்த ஆஹா போன் ஆஃப் பண்ண சொல்றீங்க எதுக்கு? நான் அப்படியே மாத்திக்கிறேன், சரி ஒரு நிமிஷம் காலை கூட அந்த வீடியோ பாத்துப்பீங்க, பனியன் போட்டுருங்க ஓகேவா? இப்ப பாருங்க பாக்கெட் இருக்கு, ஏதோ ஞாபகத்தில் போட்டு போயிட்டு எல்லாம் பால் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், வீட்டில் வந்து பார்க்கணும்னு சொன்னான் பனியன் தப்புன்ட்டு. அப்புறம் யாருக்கு மூளை இருக்கு? எனக்கு மண்ணு, மண்ணு தான் இருக்கா பார்த்தீங்களா, பார்த்துங்க எனக்கு மண் இருக்கா, அவன் மூளை இருக்கான். ஆ அப்புறம் வந்து உங்க நிறைய பேர் கேட்டாங்க, லதா சிஸ்டர் லதா ஹை சொல்ரு, மணிஷம்மா ஹை சொல்ரு, வடிவர் சிஸ்டர் ஹை சொல்ரு, காயத்ரி சிஸ்டர் ஹாய், பிரியா சிஸ்டர் ஹாய், நிறைய பேர் சொல்லியே போறா, எல்லாரும் போறா. ஏன்னா உன்னை ரொம்ப கேட்டாங்க, திருவண்ணாமலை ஃபோன் பண்ணி பேசுறாங்க என்கிட்ட, வடிவர் சிஸ்டர் அவங்க வந்து அன்னதானத்தில் அவங்களும் பங்கு பெற்றாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. ஆ மைக்கேல் ஹாய், மைக்கேல் ஹாய், நிறைய பேர் இருக்காங்க, மேத்தப்பி அட்ரப்பாய், ஹாய் எல்லாருக்கும், கவிதா ஹாய், எனக்கு ஞாபகம் இல்லை இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப நாளா கேட்டிருந்த மாதிரி திருவண்ணாமலை பாதையில சூப்பரா இருந்துச்சு, ஒரு திருவண்ணாமலை பாதையில போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோ இன்னும் ரெண்டு வீடியோ இருக்கு. எப்படி ஒரு நாள் நைட் என்ன பண்ணேன்னு, கிரிவலம் போயிட்டு வந்து உட்காந்தேன், நானும் ராஜாவும் என் ஃப்ரெண்டு வெள்ளதாடி அவரு சொன்னாரு, நான் தான் சொன்னேன் பாடா ராஜா நான் கிரிவலம் அப்படியே கார்லேயே நைட்டு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே கிரிவல பாதை ஃபுல்லாக போட்டு 14 கிலோமீட்டர் அப்படியே கார்லேயே கவர் பண்ணிட்டோம். நின்று 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 ஒரு யமலிங்கம், நிறுத்தலிங்கம், வாயுலிங்கம், வர்ணலிங்கம், அக்னிலிங்கம், இந்திரலிங்கம் எல்லா லிங்கத்தையும் அப்படியே எடுத்து போனோம். இப்போ நீங்கள் அந்த வீடியோ நான் போடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு. 14 கிலோமீட்டர் கிரிவலம், கிரிவலம் போக முடியாத நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க, கன்னியாகுமரி நாகர்கோவில் ரொம்ப தொடர்பு இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் ஒரு கிரிவலம் போன ஃபீல் வரும். நோ மியூசிக், நோ என்ன சொல்லாங்க எடிட்டிங், அப்படியே எடுத்து அப்படியே ஃபுல்லாக கிரிவலம் அப்படியே ஒரு 30 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். கிரிவலம் போக முடியாதான் இந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. நான் உட்கார சொல்கிறேன், நீ சப்போஸ் சொல்லுங்க, நான் சூரிய கொஞ்சம் அழைச்சிட்டு திருத்தல ரெண்டு நாளில் நான் இல்லைன்னா சூரிய கவலையாக சந்தோஷமா கவலையா என்ன பண்ணுறதுங்க, இன்னொரு என்ன பண்ணுறது தெரில, காலங்கள் கடந்து போகும், நாட்கள் கடந்து போகும், ஆனால் பாபு இல்லைன்னா அண்ணி அண்ணி இருக்காங்க அப்படியா, பாபு அண்ணிக்கு பாய், சரி மோகன் ராஜ் இருக்கான்ல ராஜா வெள்ளதாடி, ஏன் வெள்ளதாடி ஆச்சு, வெள்ளை 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 தாடி ஒச்சு வயசாயிடுச்சு, நானும் ராஜாவும் ஃப்ரெண்டு தான், ராஜாவுக்கு வயசாயிடுச்சு எனக்கு வயசாகல, கருப்பு என்ன கருப்புன்னா என்னது, எப்படி கருப்பாச்சு, எப்படி கருப்பாச்சு, எப்படி கருப்பாச்சு, நான் டை எங்க வச்சுப்பேன் சொல்லு, நான் டை எந்த இடத்துல உட்காந்து அடிப்பேன், தலை இல்லை தலை, இவனோட இங்கே இருக்கு இல்லையா, இங்கே தான் டை வைப்பேன், இந்த ஃபேன் வச்சுப்பேன், இங்கே ஃபேன் வச்சு என் பா டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரவு குடிச்சிருவேன், நான் அடிச்சதுன்னா அவனும் என்னோட ப்ரொபோசல் அந்த மாதிரி ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் கூப்பிட்டா போகிறது சூ டே அடிக்குமா, டே அடிக்கும் உனக்கு, சரி ஓகே பாய் சொல்லலாம், பாய் பாய், ஐ லவ் யூ, ஐ அம் டோன் டூ பா, தும்பு குச்சிட்டு வந்துட்டு டிஃபன் சாப்பிடுங்க, ஓகே பாய் 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 பாய்.
திருவண்ணாமலை வீடியோ ரெண்டு இருக்கு, அதாவது கிரிவல வீடியோ ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து கிரிவல வீடியோ ஒன்று இருக்கு, அப்புறம் திருவண்ணாமலை இருக்கு. நான் சொல்லிட்டேன், திருவண்ணாமலை இருந்து சென்னை வந்தோம், பயங்கர பசி, ஹோட்டலுக்கு அளவோ அளவு நாளஞ்சோம், அந்த வீடியோ ஒன்று பாருங்க, நல்லா இருக்கான். ஓகே, ஹோட்டல் முடிச்சு.